நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. யூத் சோசியல் சர்வீஸ் மூமெண்ட் சார்பாக நியூகானில் நடத்தப்பட்ட பொங்கல் விளையாட்டுப் போட்டிகளின் பரிசளிப்பு விழாவை நான் இன்று தலைமை தாங்கி நடத்தி வைக்குமாறு எங்களது அன்பு வாசான் திரு உடையா சார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். இந்த விழாவை முன்னிலை வைக்குமாறு எனது அன்பு நண்பரும் செல்லமாக நான் என்றும் அழைத்து கொண்டிருக்கும் மாப்பிள்ள திரு குட்டிமோன் அவர்களையும் மேடைக்கு வரும்போது அன்போடு அழைக்கிறேன். மற்றும் நமது பொது மேலாளர் இன்ஜினியரிங் திரு ரவீந்திரநாத் அவர்களை மேடைக்கு வரும்பாறு அன்போடு அழைக்கிறோம். நமது ஆலையின் மனித வளத்துறை உதவி பொது மேலாளர் திரு ஏகாம்பரசர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் உறவு பாலமாக என்றென்றும் நட்பு கரம் நீட்டி எங்களின் அனைத்து வகையான இன்னல்களையும் நீக்கி எங்களுக்கு அன்பு ஆரம்பிக்கும் அன்பு துறை எங்களது சின்னத்துறை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மற்றும் நமது நிறுவனத்தின் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் உயர் திரு மணிகண்டன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நமது நிறுவனத்தின் சங்கர் மருத்துவமனையின் மூத்த மருத்துவ அதிகாரி அவர்களையும் இந்த மேடைக்கு வருமாறு இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நமது நியூ காலனியை சார்ந்த எனது அன்பு நண்பர் ஆர் சுப்பிரமணியன் அவர்களை முன்னிலை வைக்குமாறு ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருந்தேன். அவரையும் அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. நிகழ்ச்சியின் வரவேற்புரை திரு சொரிமுத்து அவர்கள் வருவார், வழங்கி வருவார். பேரன்புமிக்க
அனைவரும் இந்த பொங்கல் விழாவின் விளையாட்டுப் போட்டிகளின் பரிசளிப்பு விழாவிற்கு வந்திருக்கும் எமது ஆலையை சார்ந்த அனைத்து துறை அதிகாரி பெருமக்களுக்கும் மற்றும் என் போன்ற அனைத்து தொழிலாளர் தோழர்களுக்கும் என் உடம்பரவா அன்பு சகோதரர்களுக்கும் மற்றும் குழந்தைகள் முதல் பெரியவர்களை அனைவரையும் இந்த விழாவிற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழர் திருநாளாம் தைத்திருநாள். இந்த தைத்திருநாளின் ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படக்கூடிய விஷயம், உலக நாடெல்லாம் கொண்டாடப்பட்டு வரும் இந்த தமிழர் திருநாளின் பாரம்பரியமே ஜாதி மதம் இனம் கடந்த ஒரு அந்யோன்யமான நட்பையும் ஒரு அழகான உறவையும் மேம்படுத்தும் ஒரு விழா இது. இந்த விழா கடந்த ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது இதன் வரவேற்பு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை போன ஆண்டே நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். அது இந்த ஆண்டு இன்னும் பன்மடங்கு வளர்ந்து மிகப்பெரிய ஒரு விழாவாக உருவெடுத்துள்ளது. இந்த ஒற்றுமைக்காகவும் இந்த பெரிய விழாவை சிறப்பாக நடத்துவதற்கும் ஒத்துழைப்பு தந்த காலனியில் உள்ள அனைத்து தொழிலாளர் குடும்பங்களுக்கும் இந்த விழா கமிட்டி நன்றி கடன்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உழைப்பும் ஒவ்வொருவருடைய கடின உழைப்பும் இல்லாமல் இந்த ஒரு விழா இவ்வளவு சிறப்பாக நடத்த முடியாது என்பது கண்கூடாக தெரிகிறது. அனைத்து உழைத்த அன்பு நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். இந்த தென் தமிழகத்தில் தென் இந்தியாவின் கடந்த 70 ஆண்டு காலமாக சிம்மன் சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கும் நம்ம சங்கர் நகர் தாய் பூமியான இந்த தாலயத்து இன்றளவும் பேசொள்ளும் அளவுக்கும் பெரிய பெயர் விளங்கும் அளவுக்கும் இருக்கிறது என்றால் இங்குள்ள மக்கள் அனைவரும் அன்பினால் ஆக்கப்பட்டவர்கள், அன்பால் கட்டுப்பட்டவர்கள். இதுபோன்ற ஒரு மனிதன், இதுபோன்ற ஒரு மனித நலம், ஒரு மனித நேயம் உள்ள மக்களை நாம் பிற இடங்களில் பார்ப்பது மிக மிக அரிது. இந்த சாம்ராஜ்யத்தை இன்று இன்னும் 20-30 ஆண்டுகளுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய அளவுக்கு அனைவரிடமும் ஒரு ஒற்றுமை உள்ளது, ஒவ்வொருடமும் ஒரு கடின உழைப்பு உள்ளது. அந்த கடின உழைப்புக்கு நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். கடந்த தலைமுறையால் உருவாக்கப்பட்டு இந்த தலைமுறையால் வழிநடத்தி கொண்டு இன்னும் வருங்கால தலைமுறைகளுக்கும் வாழ்வாதாரமாக விளங்கும் இந்நிறுவனம் மென்மேலும் வளர நாம் எவ்வளவு உழைத்தாலும் அது நமக்கு இந்த வகையிலும் பெருமையாக இருக்கும் என்றும் கூறிக்கொள்கிறேன். விளையாட்டு போட்டிகளை சீர்பட நடத்துவதற்காக இங்கு அனைத்து வகையிலும் நமது நிர்வாகம் கேட்டதற்கு எதுக்கும் தடையில்லாமல் அனுமதி வழங்கியதே நாம் நமக்கு நிறுவனத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு பெரிய பேருதவி. ஏனென்றால் ஒவ்வொரு இடங்களில் ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்காக நாம் பாடும் பாடுகள் கஷ்டங்கள்லாம் சொல்லி மாறாது. ஆனால் நமது நிர்வாகம் அந்த மாதிரி இல்லை, என்ன கேட்டாலும் தாராளமாக செஞ்சுக்கோங்க. அந்த ஒரு சுதந்திரத்தை நமக்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்றால் அந்த சுதந்திரம் வந்து நாம் மீது அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாம் இன்று காக்கோறோம், இன்று காப்பாற்றுக்கணும் என்றால் அது நாம் நிர்வாகத்துக்கு செய்யும் ஒரு பெரிய நன்றி. அன்பு சகோதர சின்னத்தில் அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட, ஏய் விழாக்களெல்லாம் பார்த்து நாலாவதியா நல்ல ஒரு விழாலாம் பண்ணுவீங்கன்னு. அண்ணா நீங்கள் ஊன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் செய்யறது ரெடியாக தான் இருக்கிறோம், ஒரு டீமை நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு. அவருக்கு வந்து எப்போதுமே ஒரே வார்த்தை தான், என்ன வேணால் பண்ணுங்கப்பா, நல்லபடியாக பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் மேனேஜ்மெண்ட் வாங்கித்தரேன் அப்படின்ட்டு. கடந்த ஆண்டு மாதிரி இந்த ஆண்டு இன்னும் பெரிய நிகழ்ச்சியாக இது உருவெடுத்துக்கிறது. இது மென்மேலும் இன்னும் பல ஆண்டுகளுக்கு இந்த நிகழ்ச்சிகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று இவ்வேளையில் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஐம்பெரும் பூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்ற ஐம்பெரும் பூதங்களான பஞ்சபூதங்களின் தயவில் தான் இந்த மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள எத்தனையோ ஜீவ ராசிகளுக்கும் இந்த ஐம்பெரும் பூதங்கள் தான் வாழ்வாதாரமாக இருக்கிறது. சீனி விபி ஒரு மென்ஷன் சொல்லும்போது சொன்னார், வானத்திலேருந்து கிடைக்கிது நமக்கு ஒன்றே ஒன்று ஒளி, இந்த ஐம்பெரும் பூதங்களில் ஒன்று மட்டும்தான் மேலிருந்து கிடைக்கிது, மீதி எல்லா நாளுமே நீரோ நிலமோ காற்றோ எல்லாமே இந்த ஒரு பூமி பந்துக்கு மேலும்தான் கிடைக்கிது. ஆனால் இந்த பூமி பந்தை வந்து நம்ம எந்த வகையாலாவது ஒரு சின்ன ஒரு இடையூறோ செய்யாமல் எந்த ஒரு தொழில்துறையோ எந்த ஒரு மூலப்பொருளையும் நம்ம எடுக்க முடியாதுங்கிறது உலகளவில் ஒரு உண்மையானது. இன்றைக்கி ஒரு சின்ன குண்டூசி செய்யணும்னா கூட, இல்லை ஒரு கப்பல் செய்யணும்னா கூட, அதுக்கு தேவையான ஒரு மூலப்பொருள் வந்து நம்ம பூமியிலேருந்து தான் எடுக்க வேண்டியிருக்குது. ஆக நமக்கு இந்த வாழ்வாதாரத்தை கொடுத்த இந்த பூமியை காக்க வேண்டிய கடமையும் நம்மிடம் உள்ளது.
வருங்கால சந்ததியினர் இந்த பூமியை காப்பதிலும் கொஞ்சம் பெரும்பங்கை ஆற்ற வேண்டும் என்று இந்த விழாவின் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஔவையாசிரமத்தை சேர்ந்த கதைகள உயர்நிலைப்பள்ளியை சேர்ந்த மாணவ செல்வங்கள் ஒரு மணி நேரம் நமக்கு கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் வருக வருக என வரவேற்கிறேன். இப்பொழுது விழாவின் வரவேற்புரை முடித்துக்கொண்டு விழா மேடையில் உள்ள பெரியவர்களுக்கு பொன்னாடை பொருத்தும் சம்பவத்தை நான் ஆரம்பிக்கிறேன். முதலாவதாக நமது காலனியை சேர்ந்த அப்துல் கபூர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். திரு அப்துல் அவர்களை முகர்ஜி சார் அவர்களுக்கு பொன்னாடை போட்ட வருக வருக என வரவேற்கிறேன். திரு செல்லையா அவர்களை வருக வருக என பொன்னாடை போட்ட வரவேற்கிறேன். திரு ஏஜிஎம் ஹெச்ஆர் அவர்களுக்கு மாதவன் அவர்களை பொன்னாடை போட்ட வருக வருக என வரவேற்கிறேன். திரு குட்டிமான் அவர்களை நமது சங்க செயலர் சின்னதுரை அவர்களுக்கு பொன்னாடை போட்ட வருக வருக என வரவேற்கிறேன். நமது மருத்துவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்ட ஆறுமுகம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். திரு புலே அவர்களை நமது பவர் பிளான்ட் ஜிஎம் மணிகண்டன் சார் அவர்களுக்கு பொன்னாடை போட்ட வருக வருக என வரவேற்கிறேன். திரு சந்திரசேகர் சார் உதவி சுரங்கம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் மேடைக்கு. நமது சங்கர மேலின்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு கணேசன் அவர்களை வருக வருக என மேடைக்கு வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்ததாக இந்த விழா நாயகரான தலைவர் திரு உடையா சார் அவர்களை இந்த விழாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பொங்கல் விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்து இந்த விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய வருகை தந்துள்ள நமது ஆலையின் கூடுதல் உபதலைவர் உற்பத்தி திரு எஸ் டி முகர்ஜி சார் அவர்களுக்கும் அவர்களையும் மற்றும் உதவி பொது மேலாளர் எங்கள் பள்ளியினுடைய செயலர் திரு ஆர் ஏகாம்பரன் சார் அவர்களுக்கும் அடுத்து இந்தியா சிமெண்ட்ஸ் ஆலையினுடைய பொது மேலாளர் ரவீந்திரநாத் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த தொழிலாளர்களினுடைய பாதுகாவலர் இந்தியா சிமெண்ட்ஸ் தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் சங்கர் நகரனுடைய வேங்கை எனது அன்பு சகோதரர் திரு எஸ்கே சின்னத்துறை சார் அவர்களையும் மற்றும் நமது ஆலையின் கீழ் இருக்கக்கூடிய மருத்துவமனையினுடைய சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் சார் அவர்களையும் மற்றும் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் மணிகண்டன் சார் அவர்களையும் மற்றும் சுரங்கத்துறையில் இருக்கக்கூடிய மேனேஜர் சார் அவர்களையும் எங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு கணேசன் சார் அவர்களையும் மற்றும் இருபால் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். பொதுவாக நான் நன்றி சொல்லணும் கண்டிப்பாக இந்த மேடையில். கடந்த ஆண்டு இதே நாளில் நான் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது எனக்காக இந்த காலனியை சேர்ந்த அத்தனை சகோதர சகோதரிகளும் அதோடு மட்டுமல்ல இதே பொங்கல் விளையாட்டு விழா கடந்த ஆண்டு நடைபெற்றது அந்த விழாவிலும் எனக்காக பிரார்த்தனை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு உண்மையிலே நான் இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதற்கு காரணம் வந்து இந்த நியூ காலனி மக்கள் என்பதில் என்னால் என்றும் மறக்க முடியாது. பொதுவாக சகோதர சகோதரிகள் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நான் சொல்லணும். எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், 1893 ஆண்டு அமெரிக்கா நாட்டில் உள்ள சிக்காகோ நகரில் ஒரு பெரிய சமய சொற்பொழிவு மாநாடு ஒன்று நடைபெற்றது. இந்த சமய சொற்பொழிவு மாநாட்டில் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆன்மீகவாதிகள் கலந்து கொண்டார்கள். நமது இந்திய நாட்டின் சார்பாக
விவேகானந்தர், சுவாமிஜி விவேகானந்தர் அவர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். பொதுவாக ஒரு விழாவில் பேச ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பெரியோர்களே, தாய்மார்களே அப்படின்னு தான் ஆரம்பிப்போம். ஆனால் அமெரிக்காவில் எப்படி ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா, எல்லா ஆன்மீகவாதிகளும் எப்படி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த அமெரிக்காவில் வாழக்கூடிய கணவன்களே, சீமாட்டிகளே அப்படின்னு சொல்லி எல்லா ஆன்மீகவாதிகளும் சொல்லியிருக்கிறாங்க. அது சாதாரணமாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அதே சமயத்தில் நமது இந்திய நாட்டின் சார்பாக சென்ற சுவாமி விவேகானந்தர் சொன்னது என்ன தெரியுமா? பொதுவாக அவர் வந்து சாதாரணமாக அந்த உலகத்துக்கோ அல்லது இந்தியாவிற்கோ ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சுவாமி விவேகானந்தாவும் அதில் ஒரு ஆள். ஆனால் அதுவரை இந்த உலகத்திற்கு அவர் யார் என்றே தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் பேசும் பொழுது தன்னுடைய முதல் உரையில், எனது அமெரிக்க சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரையை ஆரம்பிக்கும் பொழுது, அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் வந்து கைத்தட்டல் அப்படி நடந்திருக்கு. ஏன்னா அந்த அமெரிக்கர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை சகோதர சகோதரிகள் என்று அழைத்தார்கள், அழைத்தது யாருமே கிடையாது, ஆனால் ஒரு இந்திய ஆன்மீகவாதி இப்படி அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி, மறுநாள் என்ன நடந்தது தெரியுமா, அங்கே அமெரிக்கா நாட்டில் உள்ள எல்லா பத்திரிகைகளிலும் தலைப்பு செய்தியாக அது வெளிவந்தது. அப்போ அந்த விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர்னா யார் அப்படின்னு பேசப்பட்டது. அதே மறுநாள் வந்து உலகத்தில் உள்ள அத்தனை பத்திரிகைகளிலும் தலைப்பு செய்திகளாக வந்தது. அப்படிப்பட்ட சுவாமி விவேகானந்தர் கூறிய அந்த சகோதர சகோதரிகள்ங்கிற அந்த ஒரு வார்த்தை அவருடைய புகழை உச்சிக்கே கொண்டு சென்றது. அதுக்கப்புறம் தான் சுவாமி விவேகானந்தர் யார் என்ற விஷயமே வெளியே தெரிஞ்சது. ஸோ அதே மாதிரி எல்லாருமே வந்து ஒரு சகோதர சகோதரத்துவம் கண்டிப்பாக தேவை. இந்த நல்ல திருநாளில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக வந்து பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல பொங்கல் திருநாள், மறுநாள் மாட்டு பொங்கல், அடுத்து வந்து நாளைக்கு பார்த்திங்கன்னா காணு பொங்கல். இந்த விழா எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இது ஒரு தமிழர் திருநாள் என்றே அழைக்கலாம். தமிழர் திருநாள் தான், அதில் மாற்றம் கிடையாது. இந்த பொங்கல் திருநாளை பொறுத்த வரைக்கும் தமிழர்களினுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, விவசாயம் அப்படின்னு சொல்லுவோம். விவசாயத்திற்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சூரியன், சூரிய பகவான். சூரியன் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா விவசாயம் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சூரிய பகவானுக்கு நம்ம நன்றி செலுத்தும் இந்த விழா தான் பொங்கல் விழா. ஸோ காலையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சூரிய பகவானுக்கு வந்து நன்றி சொல்கிறோம். மறுநாள் மாட்டு பொங்கல், இந்த விவசாயத்துக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது வந்து கால்நடைகள், அதற்கு நன்றி தெரிவிக்கிறோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா காணு பொங்கல், நம்மளுடைய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து சந்தோஷமாக நம்ம வந்து கூடி ஒரு இடத்துல இருந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் நாள் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இந்த நாளில் வந்து தமிழர்கள் அனைவரும் இணைந்து இப்படி சிறப்பான விளையாட்டுப் போட்டிகளெல்லாம் நடத்தி சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான விழாவாக கருதப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு சிறு நிகழ்வு, ஒரு சிறிய கிராமம். கிராமத்தில் வந்து இரண்டு இளைஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டு இளைஞர்களும் அப்படியே காட்டுப்பாதையாக நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த போகிற வழியில் வந்துட்டு ரெண்டு இளைஞர்களும் வந்து நல்ல நண்பர்கள். அதில் ஒரு இளைஞர் வந்து அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு சிறிய மலைப்பாம்பு குஞ்சு ஒன்று அவங்க கண்ணில் தட்டுப்பட்டது. மலைப்பாம்பு குஞ்சு அப்படியே அவங்க எடுக்கிறாங்க. அந்த மலைப்பாம்பு குஞ்சால் ஒரு இளைஞன் எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறதான். வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு சிறிய கூண்டு அமைத்து, இந்த பாம்பை நான் வளர்ப்பேன் வீட்டில் வைத்து அப்படின்னு சொல்லி அவன் வளர்க்க ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் மற்றொரு நண்பன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து கட்டிடம் ஒன்று ரொம்ப இடிந்த நிலையில் இருந்தது. அதை சரி செய்து அந்த கட்டிடத்தை வந்து அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு சேரு, ரெண்டு பெஞ்சு எல்லாமே அவன் வாங்கி போடுறான். இப்படி இந்த இரண்டு நண்பர்களும் ஒரே இடத்தில் பணியாற்றுகிறார்கள். தாங்கள் வாங்கக்கூடிய அந்த ஊதியத்தில் ஒரு 70% வந்து அதில் ஒரு நண்பர் அந்த பாம்புக்கு தேவையான உணவுப் பொருளை கொடுத்து வளர்த்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா சந்தோஷம், இப்படி ஒரு மலைப்பாம்பை நம்ம வீட்டில் வளர்க்குறது வந்து அவருக்கு ஒரு சந்தோஷம். இப்படியே வளர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு காலகட்டம் பாம்பும் வளர்ந்துக்கிட்டே வருது. இன்னொரு நண்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த நூலகம் நிறையா அவர் வாங்குகிற சம்பளத்தில் ஒரு 75% புத்தகங்களை வாங்கி அந்த லைப்ரரியில் வச்சுக்கிட்டே வராரு. வச்சுட்டு நிறையா புத்தகங்களை வாசிக்கிறாரு, நிறையா நூல்களெல்லாம் வாசித்து அவருடைய அறிவை வளர்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இருவர்களும் இணைந்து இப்படியே நாட்கள் உருண்டோடிக்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பாம்பும் முதிர்ந்த நிலைக்கு வந்துட்டு, இதில் அந்த இளைஞனுக்கு ஒரு சின்ன நிகழ்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. இந்த பாம்பை வந்து நாம் கூண்டிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அந்த ஒரு இளைஞனுக்கு உருவாயிற்று. உடனே அந்த இளைஞன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பாம்பை கூண்டிலிருந்து திறந்து விட்டுருக்கிறான்.
ஸோ திறந்து விட்ட உடனே அந்த பாம்புக்கு வந்து இவன் நம்மை வளர்த்தவன் என்ற விஷயம் தெரியாது. நேராக அந்த இளைஞனை அப்படியே பிடிச்சி அவன் அப்படியே விழுங்கி விட்டது. ஆனால் கடுமையான உழைப்பு, தான் உழைத்த காசுகளை எல்லாத்தையும் வந்து அந்த பாம்புக்கே அவன் கொடுத்து வளர்த்தான். ஆனால் அந்த பாம்புக்கு தெரியவில்லை. ஆனால் மற்றொரு இளைஞன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நிறையா புத்தகங்களெல்லாம் படித்து அவன் பெரிய ஒரு விஞ்ஞானியாக, இந்த உலகம் போற்றும் ஒரு விஞ்ஞானியாக திகழ்ந்தான். அதனால் பொதுவாக வந்துட்டு இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு தான் அழிஞ்சிட்டான். ஏன்னா அவன் கரெக்டாக வந்து அவன் சென்ற வழி தவறு அப்படிங்கிறது. நாமும் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், நல்லா புத்தகங்கள்லாம் படித்து பெரிய அறிவாளியாக வந்து அந்த இளைஞனின் பாதையில் நாமும் இந்த நாளில் செல்ல வேண்டும் என்று சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நாளில் வந்து மிக ஒரு நல்ல நாளாக அமைய எல்லா வல்ல இறைவனையும் வேண்டி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்ச்சியாக நமது தொழிலாளர் சகோதரர்களின் குழந்தைகள் ஒரு 10 நிமிட நேரம் நமக்கு ஒரு மெல்லிய இசை நிகழ்ச்சியை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Thank you.
நிகழ்ச்சியின் அடுத்ததாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது ஏஜிஎம்பிசிஆர் அவர்களின் துணையார் திருமதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவருக்கு பொன்னாடை பொருத்துமாறு திருமதி அபிதா சுப்ரமணியம் அவர்களை அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக நமது மனமகிழ் மன்ற பெண்கள் பிரிவின் செயலாளர் திருமதி ராம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவர்களுக்கு திருமதி அபிதா சுப்ரமணியம் அவர்களை பொன்னாடை பொருத்துமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நமது நியூ காலனியை சேர்ந்த குழந்தைகளின் ஃபேன்சி ட்ரெஸ் நிகழ்ச்சி, அதாவது இந்த இன்னிசை நிகழ்ச்சியோடு அதையும் ஒரு சில வினாடிகளில் நடத்துவதற்காக முடிவு செய்திருக்கிறோம். அந்த குழந்தைகளை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தங்களின் பங்களிப்பை மேடையின் முன்பாக செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். யாரு? ஒன்னு டயனா கைடன், இன்னொன்னு விழாவின் தொடக்கமாக இந்தியா சிமெண்ட்ஸ் ஆலையினுடைய பொது ஊழியர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு எஸ் கே சின்னத்துறை அவர்கள் இந்த திருநாளில் இங்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறோம். உங்களது வளமான கருத்துக்களை வழங்க அன்போடு அழைக்கிறோம். பொங்கல் திருநாளை முன்னிட்டு நமது காலனி நியூ காலனி நண்பர்களால் நடத்தப்படும் இந்த விளையாட்டு நிகழ்ச்சியின் இறுதி நாளான இன்று பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்ற வந்து இருக்கும் நமது ஆலையின் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் திரு முகர்ஜி சார் அவர்களே, ஆலையின் பொது மேலாளர் திரு ரவீந்திர சார் அவர்களே, மனிதவளத்துறை தலைவர் திரு ஏகாம்பர சார் அவர்களே, திரு சந்திரசேகர் சார் அவர்கள் ஏஜிஎம் மைன்ஸ் அவர்களையும், திரு மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் சேகர் அவர்களையும், பவர் பிளான்ட் டிஜிஎம் திரு மணிகண்டன் சார் அவர்களையும், நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு கணேசந்தர் அவர்களையும், மேலும் மேடையின் முன் வீட்டில் இருக்கும் தொழிலாளர் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விளையாட்டுப் போட்டி நீண்ட வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இடையில் சிறு தடங்களால் நடத்தாமல் இருந்தது. மீண்டும் இப்போது 3-4 ஆண்டுகளாக திரு நமது நண்பர்களால்
இதை பெரும் முயற்சி எடுத்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது ஒவ்வொரு நாளும் படிப்படியாக அதனுடைய தரத்தை உயர்த்தி கொண்டே, நிகழ்ச்சியினுடைய தரத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் திரு இப்போது இந்த உடையார் சார் அவர்கள் இதை முன்னிறுத்தி இந்த பசங்களெலாம் நல்லா ஒருங்கிணைத்து அவருடைய ஆலோசனையின் பேரில் இந்நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உடையார் சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது நண்பர்கள் சுப்பிரமணியம், குட்டிமோன், அப்புறம் ஐடி பசங்க வினோத், ஜெகதீஷ், இவர்கள்லாம் வந்து ஒரு டீமாக இருந்து இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இவர்கள் எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டியின் நோக்கம் நமது தொழிலாளர்கள் எல்லார்களும் ஒற்றுமையாக இருப்பதற்கு, மேலும் ஒரு சகோதர சகோதரத்துவம் மீண்டும் வளர்வதற்கு இந்நிகழ்ச்சி மிக உறுதுணையாக அமைகிறது. போட்டியில் வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும், தொழிலாளர் நண்பர்களுக்கும், குழந்தைகளின் குழந்தைகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சி பொங்கல் விளையாட்டு என்ற நோக்கத்தோடு கொண்டாடும் பொழுது இதை நம்மளுடைய உணர்வுகளை மீண்டும் நல்ல சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கும் நமக்கு ஒரு உற்சாகத்தையும் விதியும் ஏற்படுத்தி கொடுத்த நமது நண்பர்கள் குட்டிமான் மற்றும் அனைத்தவர்களுக்கும் நன்றி திருட்டி வாய்ப்பு கண்டு வணக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கருத்துக்களை வழங்கிய ஆலையினுடைய தொழிற்சங்கத்தினுடைய துணை செயலாளர் திரு எஸ் கே சின்னத்துறை அவர்களுக்கு நன்றி. அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக ஆலையின் உதவி பொது மேலாளர் மனித வளம் மற்றும் எங்கள் பள்ளியினுடைய செயலர் திரு ஆர் ஏகாம்பரம் சார் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறோம். இந்த ஐசிஎல் யூத் சர்வீஸ் மூமெண்ட் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். நான் கடந்த வருடம் சொன்னதை இந்த வருடமும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த பொங்கல் திருவிழா தமிழர்களுக்கு மட்டுமல்லாது, அதாவது இந்துக்கள் மட்டுமல்லாமது அனைத்து மதத்தினரும், முஸ்லீம், கிறிஸ்டின் போன்ற அனைத்து மதத்தினரும் சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டாடி இந்த நியூ காலனிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அதற்கு நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எண்ணற்ற போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளது, அதற்காக பரிசளிப்பு விழாவிற்கு எங்களை அழைத்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து இந்தியா சிமெண்ட்ஸ் ஆலையினுடைய பொது மேலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆர் ரவீந்திரநாத் சார் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறோம். அதாவது இவருடைய எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு மூன்று முக்கிய ஆரோக்கியங்கள் வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் அண்ட் பொருள் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் என்பது நமது அப்படியே வந்துடாது, அது அதுக்கு வந்து சில பயிற்சிகள், சில இதுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பெஷலி யங்கர் ஏஜ், சின்ன வயசு பசங்களுக்கு வந்து, மீன் யங் ஏஜ் பசங்களுக்கு வி ஷுட் ஹாவ் ஐ மீன் அவங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டும். அதுபோல் தான் ஆரோக்கியம் வந்து நமக்கு திருக்கி உள்ளதற்கு ஏதுவாக இருக்கும். அந்த வகையில் இந்த விளையாட்டு போட்டிகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளை நடத்தி கொடுப்பதற்கு இந்த நிறுவனமும் இந்த மற்ற யூத் சங்கங்களும் அனைந்து முனைப்பட்டதற்கு என்னுடைய முக்கிய நன்றியை எடுத்துக்கொள்கின்றேன். மற்றும் நாம் ரெண்டாவது சொன்ன மனம் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம்ன்றது நமக்கு உடல் ஆரோக்கியம் இருந்தால் மன ஆரோக்கியம் வந்து திரும்ப அதுவாகவே வந்துவிடும். இரண்டும் இருந்தால் பொருள் ஆரோக்கியம் என்பது எல்லோருக்கும் வந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதாவது நம்முடைய மக்கள் செல்வங்கள், அதுவும் இல்லாமல் அவருடைய குடும்பங்கள் எல்லோரும் கலந்து கொண்டால் அவருடைய ஆரோக்கியங்களும் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. மேலும் மேலும் இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகள் பெருக வேண்டும் என்று எல்லோரையும் வாழ்த்தி இந்த நண்பர்களுக்கு என்னுடைய சின்னுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வாய்ப்பு, வணக்கம். நன்றி சார்.
அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக ஆலையின் உதவி உபதலைவர் புரொடக்ஷன் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உயர்திரு எஸ்டி முகர்ஜி சார் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் சார், வளமான கருத்துக்களை வழங்குங்கள். இன்னைக்கு இந்த பொங்கல் விழாவில் என்னோட மனமகந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் ஃபெஸ்டிவலோடு என்ன ஹிஸ்ட்ரி, ஹிஸ்டாரிக்கலி பொங்கல் வந்து மோர் தென் 1000 இயர்ஸ் 1000 வருஷம் வந்து செலிப்ரேஷனில் இருக்கும். ராஜாஜா சோழா பீரியட்லேருந்து வந்து பார்த்தா இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேஷன் ஆயிரும். இதோட என்ன சிக்னிஃபிகன்ஸ்னால், அவர் ப்ரீவியஸ் ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி சூரியன் வந்து முக்கிய எனர்ஜி சோர்ஸ், நமக்கு ஹீட் சோர்ஸ். சூரியன் இல்லைன்னா நமக்கு லைஃப் இல்லை, விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லைன்னா சர்வைவல் இல்லை. ஸோ முக்கியமான சோர்ஸ் வந்து சூரியன். இந்த பீரியடில் இந்த தை பொங்கல் இந்த மாதத்தில் 1 மந்தில் வந்து நமக்கு என்ன ஆகும்னா, இந்த சூரியன் வந்து மாறும், அந்த டைத்தில் நமக்கு ஹார்வெஸ்ட் வரும். நார்த்தில் இது நிறைய ஸ்டேட்ஸில் வந்து இதுக்கு மக்கர் சங்கராந்தி சொல்லுவாங்க. ஆந்திரா அண்ட் ஒரிசா என்னோட ஸ்டேட் பெங்கால் நார்த் இந்த மாதிரியில் வந்து இன்றைக்கி மக்கர் சங்கராந்தி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணிடுவாங்க. முக்கியமான வந்து இதை வந்து டு பிரிங் இன் டு அஷர் இன் தி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஸோ இன்றைக்கே இந்தியா சிமெண்ட்ஸ் நியூ காலனியோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யங் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் இருக்கும். அண்ட் ஐ ரியலி கங்க்ராச்சுலேட் தெம், இந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இதை வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருந்தால் நமக்கு சோஷியல் கேதரிங் இருக்கும், நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கல்ச்சர் தெரியும். எதுக்கே இந்த செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ்? இந்த மாதிரி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணப்போ அவருக்கு இந்த மாதிரி நம்மளோட ஏன்ஷியன்ட் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் அதை தெரியும். ஸோ இதை வந்து என்னோட குட் விஷஸ் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த பொங்கல் விளையாட்டு விழாவிற்கு இதனை தொடர்ந்து ஔவை ஆசிரமம் ஆழ்வார்குறிச்சி அருகே இருக்கக்கூடிய சிவசைலம் ஊரில் இருக்கக்கூடிய ஔவை ஆசிரமத்திலிருந்து மாணவிகள் குழந்தைகள்லாம் வந்து நம்மளுக்கு பல கலை நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கிறாங்க. பொதுவாக அவங்கள வந்து நம்ம வரவேற்கலை, இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஔவை ஆசிரமத்தினுடைய தலைமை நிர்வாகி ஸ்ரீரங்கம் அன்னை அவர்களுக்கு இந்த ஒய்எஸ்எஸ்எம் சார்பாக வாழ்த்துக்களும் வரவேற்று நன்றியையும் தெரிவித்து கொண்டு விழாவின் தொடர்ச்சியாக பரிசளிப்பு விழா. முதலில் இந்த விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பெரியவர்கள் சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுது பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது. இந்த பரிசளிப்பு விழாவின் தொடக்கமாக ஆலையின் உதவி உபதலைவர் எஸ்டி முகர்ஜி சார் அவர்கள் இந்த விளையாட்டில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போட்டோ டேக்கிங் பிரவீன் ஃபர்ஸ்ட். பரிசுகள் பெறக்கூடிய சகோதர சகோதரிகள் விரைவாக மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரைஸ் யார் யாருக்கு உண்டுன்னு தெரியும், எல்லாரும் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது மேல வந்து சீக்கிரம் வேகமாக வாங்கி செல்லும். ஜூனியர் பாய்ஸ் பொட்டேட்டோ டேக்கிங் தேவா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார் செகண்ட். ஜூனியர் பாய்ஸ் பாயிண்ட் த்ரோ தேவா ஃபர்ஸ்ட் ஸ்ரீராம் செகண்ட் கிருஷ்ணன்.
நன்றி சார். அடுத்து பொது மேலாளர் ரவீந்திரநாத் சார் அவர்களை பரிசுகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாய்ஸ் கிரிக்கெட் ஜூனியர் வின்னர் பாலாஜி, தேவா, அனில், அபித், அருண், கணேஷ், ஹரீஷ். ரன்னர் முத்து, அன்பால், சரவணன், பிரவீன், முத்துப்பாண்டி, வெங்கடகிருஷ்ணன். உதவி பொது மேலாளர் மனிதவளம் திரு ஏகாம்பரம் சார் அவர்களை பரிசுகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமணமான ஆண்களுக்கான பரிசில் பாயிண்ட் த்ரோ சுவாமிநாதன் ஃபர்ஸ்ட். குட்டிமார் செகண்ட். ரிங் த்ரோ முத்துமாலை ஃபர்ஸ்ட். செல்லையா செகண்ட். அப்துல் கோயா செகண்ட். நன்றி சார். தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் திரு எஸ் கே சின்னத்துறை சார் அவர்களை பரிசுகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வினோத் சீனியர் பாய்ஸ் ரிங் த்ரோ வினோத் ஃபர்ஸ்ட். ஜெகதி செகண்ட். சீனியர் பாய்ஸ் பாயிண்ட் த்ரோ வினோத் ஃபர்ஸ்ட். ஷேக் மசு செகண்ட். எங்கள் அன்பான பரிசை வழங்க இருக்கிறோம். ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆர் மணிகண்டன் சார் அவர்களை பரிசுகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சப் ஜூனியர் கேர்ள்ஸ் ரிங் த்ரோ நீலா டாக்டர் ஆறுமுகம் ஃபர்ஸ்ட். ஸ்ரீகாந்த் செகண்ட். சப் ஜூனியர் பால் பிக்கிங் ஸ்ரீகாந்த் ஃபர்ஸ்ட். ஸ்ரீராம் செகண்ட். சுப்ராஜ்
நன்றி சார். அடுத்து உதவி பொது மேலாளர் சந்திரசேகர் சார் அவர்களை பரிசுகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜூனியர் ரிங் த்ரோ கேர்ள்ஸ் ஸ்ரீமதி ஃபர்ஸ்ட் ஆர்த்தி செகண்ட். நன்றி சார். அடுத்து ஆலையினுடைய மருத்துவ அதிகாரி மேஜர் சேகர் சார் அவர்களை பரிசுகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சீனியர் கேர்ள்ஸ் கேண்டில் கேம் முத்துலட்சுமி ஃபர்ஸ்ட் கிருஷ்ணபிரியா செகண்ட். அடுத்து எங்களது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு கணேசன் சார் அவர்களை பரிசுகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குட்டீஸ் பால் பால் பிக்கிங் ஜெயபாரதி ஃபர்ஸ்ட் ஜெயசங்கீதா செகண்ட். குட்டீஸ் ரவுண்ட் கேம் லைக் சரவணன் ஃபர்ஸ்ட்.
நன்றி சார். அடுத்து இந்த காலனியில் எங்களை வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு சீனியர் அப்படின்னு சொல்லுவோம், லட்சுமி மாமி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவர்கள் வந்து பரிசுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உஷா ராமு, பாக்கியலக்ஷ்மி, புஷ்பம் ராஜு, ஜமுனா, முத்தம்மாள், சுபேதா பேகம், விஜய் மாதவன், மணிமாரி, முப்படாதி, சாந்திவி, ஜானகி, தங்கம்மாள், விக்டோரியா, சுபேதா அப்துல், இந்திராயு, கதீஜா, அனைவரும் வேக வேகமாக வரவும். ஜெயந்தி, சேர்மதங்கம், அன்னம், பத்மா, வசந்தா, சுடலை வடிவு, பேச்சியம்மாள், கோமதி, ஆண்டாள், ராமலக்ஷ்மி, பார்வதி, பார்வதி சாமிநாதன், ஜெயலக்ஷ்மி, செல்லம்மாள், அபி, சுபலக்ஷ்மி. Third.
பாலருக்கும் பரிசு அளிக்க வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். விழாவை தொடர்ந்து யூத் சோசியல் சர்வீஸ் மூவ்மெண்ட் சார்பாக இந்த நியூ காலனியை சேர்ந்த குழந்தைகளுக்கு ஒரு கிரிக்கெட் கிட் ஒன்றை பரிசு வழங்க உத்தேசித்து அந்த பரிசினை நமது அன்பு சகோதரர் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு கே சின்னத்துறை அவர்களை வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். மற்றும் நமது காலனியை சேர்ந்த கிரிக்கெட் இளம் புயல்களை மேடைக்கு வந்து அந்த பரிசனை பெற்றுச் செல்லுமாறு மேடைக்கு அழைக்கிறேன். பரிசளிப்பு விழாவின் சிகர நிகழ்ச்சியான கலை நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில வினாடிகள் ஆரம்பிக்கவுள்ளது. இவ்வளவு தூரம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி சொல்லும் இதே வேளையில் கலை நிகழ்ச்சிகளையும் தாங்கள் கண்டு மனம் குளிருமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம் நிர்வாகத்தின் சார்பாக. இப்போ நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு சிலவருக்கு தெரிஞ்சிருக்கோம், ஒரு சிலவருக்கு தெரியாது. அதாவது ஆழ்வார்குறிச்சி பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா சிவசைலம்னு ஒரு கிராமம் இருக்குது, அழகிய எழில் கொஞ்சம் கிராமம். அந்த கிராமத்துக்கு ஒரு சில பேர் வந்திருப்பீங்க, இன்னும் ஒரு சிலவருக்கு தெரியாது. அதனால் அந்த கிராமத்திலேருந்து ஔவை ஆசிரமங்கிற இடத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். பாருங்கள், அடுத்து இப்போ கைலாயமே அதிரப்போகுது. கைலாயம்னு என்ன தெரியுமில்ல? தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் 1000 வேண்டாமோ அப்படிங்கிறாப்ல. கண் எத்தனை வேணும்? 1000 வேணுமா? இப்ப வந்து ஆடி காமிக்க போறாங்க. வேடிக்கை காண கண் 1000 வேண்டாமோ? ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் 1000 வேண்டாமோ? ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் 1000 வேண்டாமோடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் 1000 வேண்டாமோ? நாடி துதிப்பவர் பங்கில் உறைபவர்
அருவி கூட சதி இல்லாமல் சுரங்கள் பாடுதான். எல்லாம் கேட்டுக்கோங்க, அருவி என்ன செய்யுதுனா சதி இல்லாமல் சுரங்கள் பாடுதான். அடுத்து பாருங்க, குயில் குயில் கூட மொழி இல்லாமல் சுதியில் கூடுது அப்படிங்க. கவிஞர் என்ன அழகா பாட்டு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பாட்டை நேரடியாக பார்த்துடலாமா? மபனி நிசகச
சனி பம பனி பமக சகம கம பம பனி 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 சக மக சனி க சனி பசனி பம உயிர் பிறந்திடும் பிறந்தது அந்த போலி பிறக்கின்ற போதே இசையும் பிறந்தது சத்தங்கள் யாவும் இசைதானே புரிந்து பாடு மனிதா சத்தங்கள் வேறு இசை வேறு பிரிப்பதென்ன எளிதா எங்கும் இசையன் மழை பொழியாதா மனம் என்னும் கிண்ணம் வழியாதா எங்கும் இசையனும் மழை பொழியாதா எந்த மனம் என்னும் கிண்ணம் வழியாதா ருவி கூட ஜதி இல்லாமல் சுரங்கள் பாடு கசனி நிசாசாச நிசகசனி நிசாசாச நிச நிசக கசகசக மம கம கம பனி பாப்ப மொழியில் இசையும் அடங்காது முதலும் முடிவும் அதற்கேது துதியில் விலகி லயத்தில் நழுவி உலகில் எதுவும் கிடையாது பனிசகசனி 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 நிசகமகசகமகசகமகசக அலையடிப்பதும் மழையடிப்பதும் அவன் அவன் சொல்லி ஓயாது இடி இடிப்பதில் இலை துடிப்பதில் இசை லயம் உண்டு மாறாது கக பாப மாமணி ஓசையின்றி நாதம் இல்லை நாதம் இன்றி ஏதும் இல்லை கேள்வி இன்றி ஞானம் இல்லை கீதமின்றி நானும் இல்லை அருவி கூட ஜதி இல்லாமல் சுரங்கள் பாடுது என்ன பாட்டுங்கிறத சொல்லியிருக்கேன். அதாவது கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். நான் பாடணும்னா நீங்க எல்லாம் ஓடிடுங்க. கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். வள்ளல் வருகிறான் அன்பு வள்ளல் வருகிறான் 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 கண்ணன் கண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். வள்ளல் வருகிறான் அன்பு வள்ளல் வருகிறான். கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். அவன் நிமிர்ந்த தோளும் விரிந்த மார்பும் நெஞ்சம் மறக்குமோ? நீலமேனி கோலம் காண கண்கள் மறுக்குமோ? நிமிர்ந்த தோளும் விரிந்த மார்பும் நெஞ்சம் மறக்குமோ? வீரன் வடிவும் மீசை அழகும் வெற்றி ரகசியம்
வீரன் படிவும் மீசை அழகும் வெற்றி ரகசியம். அவன் பாரத போர் நடத்தி வைத்த யுக்தி அதிசயம் அது முக்தி ரகசியம். இதை சொன்ன கண்ணன் பண்ண தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். அருகில் கள்ளன் சிரிக்கிறான், இருவல்லி கேணி குளத்தின் அருகில் கள்ளன் சிரிக்கிறான். அன்பு கொண்டு வருபவர்க்கு ஒன்று உரைக்கிறான், அன்பு கொண்டு வருபவர்க்கு ஒன்று உரைக்கிறான். சொல்லும் மந்திரம் கெட்டெழுத்தில் சொர்க்கம் தோன்றுதே, சொல்லும் மந்திரம் கெட்டெழுத்தில் சொர்க்கம் தோன்றுதே. சொல்ல சொல்ல ஐயன் தோட்டம் வானில் நீண்டதே, விஸ்வரூபம் ஓங்குதே. இதை சொன்ன கண்ணன் பள்ள தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். பார்த்தனுக்கு பாடம் சொன்ன தீர்த்தன் வருகிறான், பசித்தவர்க்கு விருந்தளிக்க அமுது கொணர்கிறான். பார்த்தனுக்கு பாடம் சொன்ன தீர்த்தன் வருகிறான், பசித்தவர்க்கு விருந்தளிக்க அமுது கொணர்கிறான். காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம், காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம். அவன் கடல்களுக்கு விளக்கம் தானே பிரம்மசூத்திரம், நான்கு வேத சாஸ்திரம். இதை சொன்ன கண்ணன் பள்ள தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். வள்ளல் வருகிறான், அன்பு வள்ளல் வருகிறான், 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 வருகிறான். நீங்க மானாட்டம் பார்த்திருப்பீங்க, மயிலாட்டம் பார்த்திருப்பீங்க, குயிலாட்டம்லாம் பார்த்திருப்பீங்க, யா இந்த பரதநாட்டியத்தை கூட பார்த்திருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு ஆட்டத்தை பார்த்துருக்க முடியாது, தப்பாட்டம்.
நீங்க இந்த கோயில் எல்லாம் பார்த்துருக்கலாம். கோயில்ல பெண்கள் எல்லாம் நினைச்சவங்க கும்மி அடிச்சு பாட்டு பாடுவீங்களா? ஆனா இப்போ மேடையில் கும்மி அடிக்க போறாங்க. அவங்க என்ன சொல்லி கும்மி அடிக்க போறாங்க பாருங்க. பொண்ணு பிறந்தா மண்ணு சிவக்கும் செய்தியே சொல்ல, அதாவது பொண்ணு பிறந்தா மண்ணு சிவக்குமா, அந்த செய்தியை இப்ப சொல்ல வராங்க. நம்ம பாப்போம். எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பாட்டை இப்போ ஒரு நாலு பேர் சேர்ந்து டான்ஸ் பண்ண போறாங்க. ஒன்று என்று சொல்வோம், ஒன்றாய் கூடி வாழ்ந்துடுவோம் என்ற பாடலுக்கு இப்போ ஆட வருகிறார். சொல்வோம்
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.